Hi friends, welcome to DC Seeds and Spices. இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா பேர் மாடித்தோட்டம் ஆரம்பிக்க ஆர்வம் காட்டுறாங்க. ஏன்னா விஷமில்லாத காய்கறியை நாம் சாப்பிடணும், அடுத்த தலைமுறைக்கு விஷமில்லாத காய்கறியை நாம் தரணுங்கிறதுல நமக்கு நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துருக்கு. என்னதான் நம்ம வீட்டில் பார்த்து பார்த்து இயற்கையாக வளர்த்தாலும் நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நம்ம வாங்குகிற விதை மரபு விதையா இல்லை ஹைப்ரிட் விதையாங்கிறது தான். என்னதான் நம்ம கடையில் போய் அது நாட்டு விதைன்னு வாங்கினாலும், சில நேரம் அதிக காசு கொடுத்து நாட்டு விதைன்னு வாங்கினாலும் அது பல நேரங்களில் ஹைப்ரிட் விதையாக தான் இருக்குது. அப்போ நாட்டு விதைகள் எங்கே தான்ப்பா இருக்குது, எப்படி தான் அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு தாங்க இருக்கவே இருக்காரு. சேலத்தில் கோ நம்மாழ்வார் குழுலிருந்து கண்ணங்குறிச்சி ஏரியாவில் இருக்கிற நம்ம சரவணன் ஐயா அவர்கள். சரவணன் ஐயா என்ன பண்ணுறாருன்னா, மரபு விதைகளை மீட்டெடுத்து அதை நம்மளை மாதிரி தோட்டக்கலை ஆர்வலர்களுக்கு, எஸ்பெஷலாக மாடி தோட்டம் வைக்கிறவங்களுக்கும் இலவசமாக அதை கொடுத்துட்டு வராருங்க. நம்ம நாட்டு காய்கறி விதையிலிருந்து அரிய வகை மூலிகை விதைகளையும் அவர் சேகரிச்சுட்டு வராருங்க. அவரோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் தர. ஸோ தேவைப்படுறவங்க அவங்கள வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா சரவணன் அண்ணா உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைப்பார். மரபு விதைகள் அதுவும் இலவசமா, அப்புறம் அவருக்கு என்ன யூஸ்ன்னு கேட்குறீங்களா? என்னன்னா, நாம் வளர்த்து அதிலிருந்து வர மரபு விதைகளை திருப்பி அவருக்கே அனுப்பி வச்சிடணும். கூடவே உங்கள் ஏரியாவில் இருக்கிற தோட்டக்கலை மாடித்தோட்டம் வச்சுருக்கிறவங்களோட ஷேர் பண்ணி நம்மளோட மரபு விதைகளை மீட்டெடுக்கிற முயற்சி தான் இந்த சேலம் கோ நம்மாழ்வார் குழுவை சேர்ந்த எல்லாருமே பணியாற்றிட்டு வராங்க. ஹேட்ஸ் ஆஃப் சரவணன் அண்ணா, உங்களுக்கும் உங்கள் குழுவை சேர்ந்தவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் சேவை மென்மேலும் தொடர இந்த அன்பு தங்கையின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அண்ணா. ஒரு தடவை சேலம் போனப்போ அவரோட ஃபோன் நம்பர் காண்டாக்ட் பண்ணி அவரோட ஏரியா கண்ணங்குறிச்சிக்கே போய் அவரோட கடையில் நான் சில விதைகள் இலவசமாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது என்னென்ன நம்ம இப்போ பார்ப்போமா? ஸோ இந்த மாதிரி அழகாக பேக் போட்டு வரவங்களுக்கும் சரி, கொரியர் பண்ணுறவங்களுக்கும் சரி அவர் அனுப்பிச்சு வைக்கிறாரு. ஸோ இது என்ன விதைன்னு பார்த்தா பாகற்காய், இது சுரைக்காய், வெண்பூசணி, சிறுகீரை, இது மலைக்கத்திரி, இது வெண்டை, நாட்டு வெண்டை. வெண்டையிலேயே எத்தனை வகை தெரியுமா அங்கே வச்சிருக்காரு. இது கீரை வகையில் முளைக்கீரை, இது பீர்க்கன்காய், இது சிறகவரை. இது ஜாஸ்தி கிடைக்காது, இது கிடைக்கிறதே கொஞ்சம் ரேரு. இது நுரை பீர்க்கன்காய், இது நாட்டு தக்காளி, இது பூசணிக்காய், இது பாலக்கீரை, இது அரைக்கீரை, இது கத்திரி. அது இல்லாமல் நான் இந்த வாட்டி அண்ணாக்கிட்ட போகும்போது சில அரிய வகை வெண்ட ரகங்கள் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இது பருமன் வெண்டை, அப்புறம் இது கஸ்தூரி, கஸ்தூரி வெண்டை, இது சிகப்பு வெண்டை, இது யானை தந்த வெண்டை. இது வந்துட்டு யானை தந்த வெண்டை வந்து ஒரு வெண்டையே
ஒரு அடி நீளத்துக்கு இருக்கும்னு அண்ணா சொன்னாங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அண்ணா மூக்குத்தி அவரை ரெண்டு விதையுமே கொடுத்துருக்காரு. வெள்ளை மூக்குத்தி அவரை, ப்ரௌன் மூக்குத்தி அவரை ரெண்டுமே கொடுத்துருக்காரு. அப்புறம் கரிசலாங்கண்ணி. ஸோ இவ்வளோ விதை கொடுத்துருக்காருங்க அண்ணா, ரொம்ப நன்றிங்க அண்ணா. எங்களை மாதிரி மாடித்தோட்டத்துலேயும் மரபு விதைகளை மீட்டெடுக்க முடியும்னு நம்பிக்கை ஊட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் என்னை போல் பல பேரும் பயனுடையணும்னு என்னோட வேண்டுகோள். ஸோ இந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, அண்ணா தருவார். அதே மாதிரி நீங்களும் மீட்டெடுத்து நம்மளுடைய மரபு விதைகளை எல்லாருக்கும் பகிரணும். ஸோ விதைகளே பேராயுதம். விஷமில்லா காய்கறிகளை வளர்த்து நோயில்லா தலைமுறையை உருவாக்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.